பொள்ளாச்சிக்கும் திரு ஜெயராமனுக்கும் என்ன சம்பந்தம் சார் நான் சிறு வயது முதல் பொள்ளாச்சியில் பிறந்து வளர்ந்து பொது வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் இன்று வரை நான் பொள்ளாச்சியே பேஸ் பண்ணியிருக்கிறேன் அவர் எம்ஜிஆர் தான் எனக்கு அந்த பெயரை இப்போ அந்த நேரத்தில் கட்சியை ஆரம்பித்த போது நிறைய ஜெயராமன் கொடுந்தாங்க முத முதல் மாணவரணி மாவட்ட செயலராக பதவி கொடுக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் என்னுடைய பெயரை மென்ஷன் பண்ணி பொள்ளாச்சி சம்பவம்ன்ற குற்றச்சாட்டு ஒரு அவப்பெயர் இருக்கு அது எப்படி பார்க்க அந்த குற்றச்சாட்டை வந்து முதல் முறையாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் நான் தான் அந்த வழக்கை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க சொல்லி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கடுமையான நடவடிக்கை எடுத்தவன் நான் தான் டாக்டர் வரதராஜன் என்ற ஒரு வேட்பாளர் போட்டியிருக்கிறார் அவரும் மக்களிடையே ஒரு செல்வாக்கு இருப்பதாக பெரிய தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது அவரெல்லாம் கொரோனா காலத்தில் மக்களை சந்திக்கவே இல்லை நான் மக்களை சந்தித்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டு பொள்ளாச்சி நகரத்தில் மட்டும் முப்பதாயிரம் மக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தினந்தோறும் சாப்பாடு அவங்க வீடு தேடி போய் போட்ட களத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சாரமா கொண்டு போறாங்களே திமுக அவங்களுக்கு என் மேலே சொல்வதற்கு வேறு குறை எதுவும் இல்லாதனால இதை ஒரு முக்கிய குறையாக சொல்லி மு ஸ்டாலின் மீது ஒரு கோடி ரூபாய் மான வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்க கூடாது என்று ஸ்டாலின் பதில்வாதம் செய்தார் அந்த வழக்கை நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்து ஏதேனும் ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் மக்கள் பார்க்கறாங்க பெண்களும் பார்க்கறாங்க நீங்க இந்த விஷயத்தை திமுக இதை பிரச்சாரமா கொண்டு போறாங்க திமுக பித்தலாட்ட அரசியலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அவர்கள் ஏதோ யோகியர்களைப் போல காட்டிக் கொள்வார் திமுக மு க ஸ்டாலின் உட்பட அந்த கட்சியினுடைய முன்னோடிகள் உட்பட இன்றைக்கு இருக்கிற பல பேரை பற்றி இப்படி சொல்ல வேண்டும் நான் ஒரு சவாலாகவே மு க ஸ்டாலின் சொன்னேன் என் பேர்ல ஏதாவது ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க கோர்ட்டில் கொடுங்க சிபிஐயில் கொடுங்க இல்லை மக்கள் மன்றத்தில் வெளியிடுங்க அந்த ஆதார கொடுக்கப்பட்டால் நான் உடனே பொது வாழ்க்கையிலிருந்து நான் விளைவிக்கிறேன்னு சொல்லுவேன் தேர்தல் ஆதாயத்துக்காக மட்டுமே ஒருவர் பேசி கொண்டிருப்பதும் மக்கள் அதை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக பேசுகிற அந்த பரப்புரையை மக்கள் வெறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புனிதமான பொள்ளாச்சி பெண்களுடைய பெயரை திமுக கெடுத்து கொண்டிருக்கிறது பாஜக கூட்டணி உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா சார் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து எங்களோடு இருக்கிற அனைத்து தோழமை இயக்கங்களும் எங்களுக்கு பலம் தான் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அவங்க இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அம்மாவோட யாரையுமே ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு இல்லை அம்மாவின் தாரக மந்திரத்தை எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க இன்னைக்கு நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்களே அது சரியான மக்கள் கேட்குறாங்க சார் மக்கள் அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பில் சூழ்நிலை கேட்ப திமுக பாஜகவோட கூட்டணி வச்சு ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் திமுக பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது திமுக கூட்டணி வைத்தால் மட்டும் சர்க்கரை அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் வேப்பையா எம்ஸ் மருத்துவமனையை இன்னும் மதுரைக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னு செங்கற்கலையெல்லாம் எடுத்து காட்டுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சின்ன வயசு எந்த அனுபவமும் இல்லை பரம்பரை அரசியல் காரணமா வாரிசு அரசியல் காரணமா அரசியலுக்கு வந்தவர் சட்டமன்ற தொகுதிக்கே தனி தேர்தல் அறிக்கையை திரு பொள்ளாச்சி சேராமன் வெளியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னதெல்லாம் செய்தேன் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நான் இதெல்லாம் சொல்றேன் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நான் உறுதியாக திடமாக நிறைவேற்றுவேன் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி தற்போதைய தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு ஆளுமையாக இணைந்திருப்பவர் பொள்ளாச்சி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அருமையாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு திரு பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சியும் ஜெயராமனையும் பிரித்து பார்க்க முடியாது முடியவே முடியாது எஸ் அந்த அடையாளம் உங்களுக்கு அந்த பெயரோடவே தாங்கி அதோடவே பயணிக்கிறீங்க அது ஒரு பெருமையாகவே கரு எஸ் பொள்ளாச்சிக்கும் திரு ஜெயராமனுக்கும் என்ன சம்பந்தம் சார் நான் சிறு வயது முதல் பொள்ளாச்சியில் பிறந்து வளர்ந்து பொள்ளாச்சியிலே உயர்நிலை பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு பொது வாழ்க்கையினுடைய தொடக்கம் முதல் இன்று வரை நான் பொள்ளாச்சியவே பேஸ் பண்ணியிருக்கிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் எனக்கு அந்த பெயரை அந்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்த போது நிறைய ஜெயராமன்கள் இருந்தாங்க மத்தலக்குண்டில் ஒரு ஜெயராமன் அதே போல் தேனியில் ஒரு ஜெயராமன் அப்படி பன்ருட்டியில் ஒரு ஜெயராமன் நிறைய பேர் அவருக்கு அறிமுகமான ஜெயராமன்கள் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எல்லா எல்லாருமே மாணவரணியில் ஒரு சேர பணியாற்றிய போது எனக்கு அவர் வந்து பதவி கொடுக்கும்போது முதமொத மாணவரணி மாவட்ட செயலராக பதவி கொடுக்கும்போது பொள்ளாச்சி ஜெயராமன் என்னுடைய பேரை மென்ஷன் பண்ணி பேப்பரில் வெளியிட்டார் மாணவரணி மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் எஸ் அன்று முதல் நான் பொள்ளாச்சி ஜெயராமன் அடையாளம் காணப்பட்டிருக்கிறேன் ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் பின்னணி கொண்டவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அதிமுக தோன்றிய காலத்திலேருந்து இந்த கட்சியில் இருக்கீங்க எப்படி இருக்கிறது ம களம் என்ன சொல்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி தொகுதியின் வேட்பாளராக இருக்கீங்க ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ நீங்கள் தான் இந்த தொகுதிக்கு இந்த ஐந்து வருடம் என்ன செய்திருக்கிறார் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சிக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்ன அனைத்து வாக்குறுதிகளையும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கிறேன் பொள்ளாச்சி நகரத்தின் சாலை விரிவாக்கப் பணிகள் பொள்ளாச்சி நகரத்திற்கு அரசு கலைக்கல்லூரி கொண்டு வருவது பொள்ளாச்சி நகரத்தை சுற்றியுள்ள சாலைகள் கிராம சாலைகள் மண் சாலைகளை எல்லாம் தார் சாலைகளாக மாற்றுவது புதிய வட்டாட்சியர் அலுவலகம் புதிய ஒன்றிய ஆணையாளர் அலுவலகம் புதிய தாலுக்கா அலுவலகம் இவை அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிலே உள்ளது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முப்பத்தைந்து கோடி ரூபாய் செலவிலே பாதிக்கு மேலான பணிகள் நடந்து மேலும் தொடர்ந்து வேகமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோல் நகர்ப்புறங்களிலே சாக்கடையோரம் ஓரம் குடிசைகளிலே வசிக்கின்ற மக்கள் அனைவரையும் மாற்றி அடுக்குமாடி குடியிருப்பில் குடியமர்த்தப்படும் என்று சொன்னேன் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிக்கம்பட்டியிலே நான்கு ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்போது அங்கே ஐ முதற்கட்டமாக ஐநூற்றி முப்பத்தி நாலு வீடுகள் கட்டும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இன்னும் நாலு அதே போல் நாலு ஃபேஸில் ஐநூறு ஐநூறு வீடு கட்டி மொத்தமாக மரப்பேட்டை பள்ளத்திலிருந்து ஆரம்பித்து சுண்ணாம்பு தாண்டி கண்ணப்ப நகர் தாண்டி கிருஷ்ணா குளம் வரையிலே பள்ளம் படுகிலே வசிக்கிற மக்கள் அனைவரையும் நல்ல இருப்பிடங்களுக்கு மாற்றுவேன் என்று சொன்னேன் அதில் பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொள்ளாச்சி கோவை ரோடை நான்கு வழி சாலையாக மாற்றுவோம் என்று சொன்னேன் அந்த பணியும் நடைபெற்றிருக்கிறது பொள்ளாச்சியில் உற்பத்தியாகிற தென்னை நார்கள் பித்துகள் போன்றவற்றை துறைமுகங்களுக்கு அனுப்புவதற்கு உரிய முறையில் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொன்னேன் பொள்ளாச்சி நகரத்திலிருந்து திருப்பூர் செல்கிற பாதையும் நான்கு வழி ஆகி கொண்டிருக்கிறது பொள்ளாச்சியிலிருந்து பழனி செல்லுகிற பாதை ஆறு வழி பாதையாக கொண்டிருக்கிறது பொள்ளாச்சியிலிருந்து பாலக்காடு செல்லும் பாதை பொள்ளாச்சி என்ஜிஎம் கல்லூரி அருகே ஒரு ரயில்வே மேம்பாலம் நான்கு வழி ரயில்வே மேம்பாலம் கட்டப்பட்டு அங்கே இருந்து பாலக்காடு செல்லும் பாதை நான்கு வழி பாதையாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது போல் மீன்கரை ரோடும் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி எல்லை வரை நான்கு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது இப்படி இன்னும் ஏராளமான நான் சொன்ன பணிகள் அனைத்தையும் முழுமையாக செய்து முடித்துவிட்டு மக்களுடைய நல்ல அபிமானத்தையும் அன்பையும் பெற்றிருக்கிறேன் எனவே வரும் சட்டமன்ற தேர்தல் உறுதியாக மக்கள் என்னுடைய செயல்பாட்டுக்காக பொள்ளாச்சி நகரத்தின் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை நிறைவேற்றி முடித்து சாலையும் ரோடுகளும் போடப்பட்டுள்ளது இவ்வளவு சீக்கிரம் பாதாள சாக்கடை பணிகள் வேகமாக முடிந்தது பொள்ளாச்சியிலே மட்டும்தான் குறைந்தபட்சம் ஏழு எட்டு வருடங்களாகும் இங்கே ஆண்டுகளிலே பாதாள சாக்கடை பணிகள் முழுமையடைந்து இப்போ ரோடுகள் போடப்பட்டுள்ளது எலக்ட்ரிஃபியேஷன் முடிந்தவுடன் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் இயங்கினால் சாக்கடைகளிலே கழிவுநீர் தேங்காது வீடுகளில் இருக்கிற மக்களுக்கு கொசுத்தொல்லை தொல்லை ஈத்தொல்லை துர்நாற்றம் தொற்றுநோய் போன்றவை இருக்காது இப்படி பல பணிகளை நான் பார்த்து பார்த்து செய்திருக்கிறேன் அதே போல் பொள்ளாச்சி சுற்றுவட்டார வட்டார மக்களுக்கு பிரசவத்திற்கென்று தனியாக ஒரு மருத்துவமனை தேவை என்று என்னுடைய அனுபவத்திலே பட்டது ஏனென்றால் சிக்கலான பிரசவங்கள் நார்மலான பிரசவமாக இருந்தால் அரசு மருத்துவமனையில் சேர்த்து பிரசவம் பார்த்து விடுகிறார்கள் ஆனால் சிக்கலான மருத்து பிரசவமாக இருந்தால் குழந்தை இருக்கும் பொழுது தாய்க்கு பிரஷர் வந்து விடுவது தாய்க்கு சுகர் வந்து விடுவது அல்லது குழந்தைக்கு உள்ளே சுவாச வயிற்றுக்குள் இருக்கும்போதே சுவாச கோளாறு ஏற்பட்டு விடுவது இப்படியான நெருக்கடியான காலகட்டங்களிலே அந்த குழந்தையும் தாயையும் காப்பாற்றுவதற்கு ஒரு சிக்கலான பிரசவத்திற்காக ஒரு மருத்துவமனை தேவை என்று நான் நினைத்தேன் அதை அம்மா காலத்திலிருந்து கேட்டு எடப்பாடியார் இடத்துல பெற்று இப்போது ஆறு மாடியிலே ஒரு மருத்துவமனை மூன்று மாடி கட்டிடப்பணிகள் நிறைவடைந்து விட்டது இன்னும் மூன்று மாடி முடிந்தவுடன் நூறு படுக்கை வசதிகள் பிரசவிக்க போகின்ற பெண்களுக்கு பிரசவித்த தாய்க்கும் குழந்தைக்கும் நூறு படுக்கை வசதிகள் ஆக இருநூறு படுக்கை வசதியோடு ஒரு மருத்துவமனை உருவாகி கொண்டிருக்கிறது அதே போல் மருத்துவக் கல்லூரிக்கு இணையாக ஒன்பது மாடியிலே ஒரு கட்டிடம் கட்டுவதாக உத்தேசிக்கப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஐந்து மாடிகள் நிறைவடைந்து அதை தாண்டி இப்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணி முடிந்தவுடன் மொத்தம் ஐநூறு படுக்கை வசதிகள் இதய மாற்று அறுவை சிகிச்சையை தவிர ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி டிரான்ஸ்பிளண்டேஷன் மற்றும் என்ன இரணையா எந்த வகையான நோய்க்கும் இங்கேயே பொள்ளாச்சியிலேயே வைத்தியம் கிடைக்கும் என்கின்ற வகையில் ஒரு பொது மருத்துவமனையும் ரெண்டு இரண்டு மருத்துவமனையும் அருகாமையில் அருகாமையில் நானே நகராட்சிக்கு சொந்தமான இடத்தை பெற்றுக் கொடுத்து பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பொள்ளாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் வாழ்வுக்கான ஒரு ஆதாரமாக எதிர்காலத்திலே விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் போல் நான் சட்டமன்ற உறுப்பினரானதற்கு பிறகுதான் பொள்ளாச்சியினுடைய நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பொள்ளாச்சி கோட்டூர் ரோட்டிலே தனியார் பலர் குடிசை போட்டு வாழ்ந்து வந்த இடத்தை காலி செய்து ஐஎஸ்ஓ தரத்திலே ஒரு நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி ஒன்பது கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்டுள்ளது நகராட்சி பேருந்து நிலையத்தை நகரத்துக்கு வெளியே கொண்டு செல்ல முயற்சி செய்தார்கள் சில சுயநலவாதிகள் அதை மாற்றி இருக்கிற பேருந்து நிலையத்திற்கு அருகாமையிலேயே காவல்துறைக்கு சொந்தமான இடத்தை அம்மாவிடம் சொல்லி பெற்றுக் கொடுத்து அங்கேயே டவுன் பஸ்ஸுக்கென்று தனியாக ஒரு பேருந்து நிலையமும் மப்சல் பஸ்ஸுக்கென்று தனியாக ஒரு பேருந்து நிலையமும் அருகாமையில் அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ளது இப்படி இன்னும் பல வளர்ச்சிப் பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மாவட்டம் ஆக வேண்டிய தவிர ஒரு மாவட்டத்திற்கு இணையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களும் செய்து முடிக்கப்பட்டு விட்டது விரைவில் பொள்ளாச்சி மாவட்டமானவுடன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்டத்திற்கு உண்டான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சட்டக்கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி பாலிடெக்னிக் போன்றவையும் பொள்ளாச்சி சுற்று வட்டார அனைத்து மக்களுக்கும் ஏற்புடையதாக அமைவதற்கு நான் முயற்சி செய்வேன் எஸ் ஒரு நிறைய திட்டங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இந்த ஆண்டு காலத்தில் நீங்கள் செய்த திட்டங்கள் நீங்களே பட்டியலிட்டதே நிறையா இருந்தது நான் குறிக்கிட வேண்டாம்னு நினச்சேன் அதோடைய ஒரு து துணை அரசியல் கேள்வியை நான் வைத்துறேன் பெண்களுக்கு அந்த மகளிர் பள்ளி கொண்டு வந்தது இல்லாமல் பெண்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த தொகுதியில் நிறைய செய்திருக்குங்க நிறைய பெண்கள் மீதான மதிப்பு மரியாதை அவர்கள் யாராவது உங்களை சந்திக்கு வந்தால் கூட அவங்கள உடனடியாக நீங்களே போய் வெளியே நின்று அவங்களோட பேசி என்ன வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு மனிதராக தான் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் இருக்கார் நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கும்போதே அதுதான் சொன்னாங்க ஆனால் ஒரு அந்த பொள்ளாச்சி சம்பவம்ன்ற குற்றச்சாட்டு ஒரு அவப்பெயர் இருக்குது அது எப்படி பார்க்க அதுக்கு அது வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து முதல் முறையாக என்னுடைய கவனத்தில் கொண்டு வந்தவுடன் நான் தான் அந்த வழக்கை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடத்திலே சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்க சொல்லி அந்த வழக்கை தீவிரப்படுத்தி குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கடுமையான நடவடிக்கை எடுத்தவன் நான் தான் இது ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரியும் சம்பவம் நடந்து குற்றவாளிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாட்களுக்கு பிறகு பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே அறிவிக்கப்பட்டவுடன் திமுக தனக்கு இருக்கிற ஊடக பலத்தின் காரணமாகவும் பத்திரிகை பலத்தின் காரணமாகவும் அந்த குற்றச்சாட்டை என் மீதே திருப்பிவிட முயற்சித்தார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் மக்கள் அனைவரும் தெளிவாக இருக்கிறார்கள் இது திமுகவினுடைய பித்தலாட்ட அரசியல் இது களத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறாங்களே திமுக அவங்களுக்கு மேல சொல்வதற்கு வேறு குறை எதுவும் இல்லாதனால இதை ஒரு முக்கிய குறையாக சொல்லி அவர்கள் ஆதாயம் தேட முடியுமா என்று பார்க்கிறார்கள் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு இல்லை ஏனென்றால் மு க ஸ்டாலின் மீது ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டீடு வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்க கூடாது என்று ஸ்டாலின் பதில்வாதம் செய்தார் அவர்களுடைய வக்கீல்கள் எவ்வளவோ வாதம் விவாதங்கள் செய்தார்கள் ஆனால் அந்த வழக்கை நீதிபதியவர்கள் தள்ளுபடி செய்து ஏதேனும் ஆதாரம் இருந்தால் கொடுங்கள் அவர் போட்ட மாநகர் வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார் ஆனால் ஸ்டாலின் அவர்களால் எந்த ஆதாரத்தையும் தர முடியவில்லை நக்கீரன் பத்திரிகை பார்த்து பேசினேன் என்று சொன்னார் நக்கீரன் பத்திரிகைக்காரர்களிடமும் ஆதாரம் கேட்கிறார்கள் நீதிபதிகள் இவர்கள் இதுவரைக்கும் யாரும் எந்த ஆதாரமும் கொடுக்காமல் பொய்யாக பித்தலாட்டமாக அரசியல் சுயநலத்துக்காக தேர்தல் வரும்போது மட்டும் இதை தேர்தல் ஆதாயத்துக்காக பேசுகிறார்களே தவிர மற்ற சமயங்களில் இதை பற்றி பேசுவதே இல்லை இதுவரை பாதிக்கப்பட்ட பெண்ணை கனிமொழி இரண்டு முறை பொள்ளாச்சிக்கு வந்தும் கூட ஒரு முறை கூட சென்று பார்த்து ஆறுதல் கூட சொல்லவில்லை என்பது மிகவும் மான மானநஷ்டீடு வழக்கும் போட்டிருக்கீங்க இந்த மான நஷ்டீடு வழக்கு இப்போ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இதே போல உதயநிதி ஸ்டாலினுக்கும் நீதிபதி நீதிபதி அவர்கள் ஓப்பன் கோர்ட்டில் அட்வைஸ் பண்ண சொல்லியிருக்கிறார் ஆதாரம் இல்லாமல் ஒருவரை பற்றி இப்படிப்பட்ட செய்திகளை பேசக்கூடாது என்று அவரும் அவருக்கும் அட்வைஸ் செய்யப்பட்டிருக்கிறது அவர் மீதும் மானஸ்தீடு வழக்கு போடப்பட்டிருக்கு சரி ஆதாரமே இல்லாம பேசிட்டு இருக்காங்கன்றீங்க அவங்க மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்ல வாய்ப்பே இல்ல மக்கள் பாக்குறாங்க பெண்களும் பார்க்கறாங்க நீங்க இந்த விஷயத்தை திமுக இதை பிரச்சாரமா கொண்டு போறாங்க அதை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார் திமுகவினுடைய பித்தலாட்ட அரசியலுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு யார் மீது வேண்டுமென்றாலும் எந்த பழியையும் சுமத்தி விட்டு அவர்கள் ஏதோ யோகியர்களை போல காட்டி கொள்வார்கள் திமுகவினார் மு க ஸ்டாலின் உட்பட அந்த கட்சியினுடைய முன்னோடிகள் உட்பட இன்றைக்கு இருக்கிற பல பேரை பற்றி இப்படி சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான கதைகளே நிறைய இருக்கிறது நிறைய நிறைய கதைகள் இருக்கிறது அதையெல்லாம் நான் சொல்லி என்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை நான் மக்களுக்கு செய்த பணிகள் அடிப்படையில் நான் வெற்றி பெறுவேன் ஒரு நான்கு வேட்பாளர்கள் உங்களை எதிர்த்து போட்டிடுறாங்க நேரடி போட்டி எப்போதுமே திமுக அதிமுக தான் டாக்டர் வரதராஜன் என்ற ஒரு வேட்பாளர் போட்டியிருக்கிறார் அவரும் மக்களிடையே ஒரு செல்வாக்கு இருப்பதாக பெரிய தோற்றம் இருந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு அது இல்லை இல்லை அவரெல்லாம் கொரோனா காலத்தில் மக்களை சந்திக்கவே இல்லை நான் மக்களை சந்தித்து மக்களுக்கு உதவி செய்து கொண்டு பொள்ளாச்சி நகரத்தில் மட்டும் முப்பதாயிரம் மக்களுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் தினந்தோறும் சாப்பாடு அவங்க வீடு தேடி போய் போட்டேன் சமைத்த சுவையான சாப்பாடு போட்டிருக்கிறேன் தொகுதி முழுவதும் ஒரு லட்சம் மக்களுக்கு உணவு அரிசி பருப்பு சர்க்கரை எண்ணெய் சோப்பு போன்ற பொருட்கள்லாம் அடங்கிய ஒரு கிட் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இவங்கெல்லாம் அந்த நேரத்தில் எனக்கு கொரோனா வந்துடுச்சுன்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டு வரதராஜனுடைய லெட்டர் பேலையே ஒரு பீதியை கிளப்பி சப் கொண்டு போய் மனு கொடுத்தாங்க அந்த லெட்டரை நான் உங்களுக்கு தரேன் பாருங்கள் அந்த மாதிரி மக்களுக்கு தாங்களும் செய்யாமல் செய்பவர்களையும் தடுத்தவர்கள் இவர்கள் என்பது மக்களுக்கு தெரியும் எனவே மக்கள் நான் செய்த அவர்கள் மக்களோடு நான் இருந்த அந்த கொரோனா நோய் வந்த காலத்திலே மக்கள் பீதி அடையாமல் வீதி வீதியாக நடந்து சென்று ஊர் ஊராக சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதை அவர்கள் மறக்கவில்லை அம்மையார் ஜெயலலிதா இல்லாமல் தேர்தலை சந்திக்கிறீர்கள் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவங்களும் உங்களுக்கு வந்திருப்பாங்க கடந்த காலங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகிறது இந்த காலம் அம்மையார் ஜெயலலிதா இல்லாதது இந்த பிரச்சார காலத்தில் நீங்கள் எப்படி உணர்றீங்க அம்மா இல்லைங்கிற ஒரு ஏக்கம் எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கும் அந்த மாதிரி நானும் அம்மா இல்லாத குழந்தையாக ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு ஐந்து நான்கு ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்றிருக்கிற நல்லாட்சியில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே ஏற்பட்டிருக்கிற நல்லிணக்கம் கட்சி நிர்வாகம் மக்களிடம் செய்யப்பட்டிருக்கிற நல்ல பணிகள் இவை அனைத்தின் காரணமாக நான் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோடு வெற்றியை சந்திப்பேன் ஒரு சட்டமன்றத்தையே வழிநடத்தக்கூடிய எல்லோரையும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி அவங்க இடத்துல திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரு எப்படி இப்போ உணர்றீங்க அவருடைய அம்மாவோட யாரையுமே ஒப்பிடுவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனால் அம்மா வந்து சொன்னபடி தனக்கு பிறகும் நூற்றாண்டு காலம் இந்த ஆட்சியும் கட்சியும் தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அம்மாவின் தாரக மந்திரத்தை எடப்பாடியார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நல்ல முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் ஒரு சவாலாகவே மு க ஸ்டாலினுக்கு சொன்னேன் என் பேரில் ஏதாவது ஆதாரம் இருந்தால் வெளியிடுங்க கோர்ட்டில் கொடுங்க சிபிஐயில் கொடுங்க சபாநாயகர்கிட்ட கொடுங்க இல்லை மக்கள் மன்றத்தில் வெளியிடுங்க அந்த ஆதார கொடுக்கப்பட்டால் நான் உடனே பொது வாழ்க்கையிலிருந்தே நான் விளைவிக்கிறேன்னு சொன்னேன் இப்பவும் நான் சொல்கிறேன் என் மீது ஆதாரம் கொடுத்தால் நான் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தையே பரப்புறையே நீ பாட்டி கொள்கிறேன் தேர்தல் ஆதாயத்துக்காக மட்டுமே ஒருவர் பேசி கொண்டிருப்பதும் மக்கள் அதை வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக பேசுகிற அந்த பரப்புரையை மக்கள் வெறுத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சியினுடைய பெயரை பொள்ளாச்சி பெண்களுடைய புனிதமான பொள்ளாச்சி பெண்களுடைய பெயரை திமுக கெடுத்து கொண்டிருக்க கொங்கு மண்டலத்திற்கு என்ன செய்திருக்கிறது அதிமுக சொல்லுங்க அப்படின்னு நேத்தி கூட பிரச்சாரத்தில் கேட்கிறாரு அதே போல தமிழர்களுடைய அவமானம் அதிமுக அப்படின்னு பதிவிடுறாரு திமுகங்கிற கட்சியே கொங்கு மண்டலத்துக்கு ஒரு அவமான சின்னம் தான் அவர் உங்களை சொல்கிறாரு அது அவர் சொல்கிறதுக்கு எந்த லாய்க்கு இல்லை அவங்க ஆட்சியாக எதுவுமே செய்யப்படல இன்றைக்கு பொள்ளாச்சி கோவை நான்கு வழிப்பாதை பொள்ளாச்சி கொடை ரோடு ஆறு வழிப்பாதை இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பல வளர்ச்சி பணிகள் ஏராளமான கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் இப்படி பலதும் தமிழ்நாட்டுக்கு செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கும் ஏராளமான திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விவசாயினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை போய் அவமானகரமானது என்று அவர் சொல்கிறார் என்றால் அவருக்கு எதுவுமே அரசியலில் தான் அர்த்தம் பாஜக கூட்டணி உங்களுக்கு பலம்னு நினைக்கிறீங்களா சார் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் அனைத்து எங்களோடு இருக்கிற அனைத்து தோழமை இயக்கங்களும் எங்களுக்கு பலம் தான் இந்த பிரச்சார பயணத்துல நிறைய இடங்கள்ல திரு மோடியின் படங்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை அதிமுக செய்திருப்பதாக பல இடங்களில் பார்க்க முடியுது ஏன் அந்த ஒரு அவங்க 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 வேண்டாம்னு நினைக்கிறீங்களா பாஜக கூட்டணியில் இருக்கு ஆனால் மோடி படம் காட்டினால் இங்கே வந்து மக்கள் அப்படின்னு நினைக்கல மோடி படம் எல்லாத்துலேயும் போட்டுரு தான் எல்லா பிரச்சாரம் செய்கிறாங்க இது ஒரு தவறான வதந்தியை திமுகவும் திமுகவுடைய பத்திரிகைகளும் பரப்பி கொண்டிருக்கிறது சரி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது மோடியா லேடியான்னு கேட்டாங்க இன்னைக்கு பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அது சரியான மக்கள் கேட்குறாங்க சார் மக்கள் அப்படி கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லை சூழ்நிலை கேட்ப திமுக பாஜ பாஜகவோட கூட்டணி வச்சு ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில் திமுக பாராளுமன்ற தேர்தலிலும் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது திமுக கூட்டணி வைத்தால் மட்டும் சர்க்கரை அண்ணா திமுக கூட்டணி வைத்தால் வேப்பங்குட்டையா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை இன்னும் மதுரைக்கு கொண்டு வரவில்லை அப்படின்ட்டு எல்லாம் எடுத்து காட்டுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அது வந்து ஒரு பெரிய சோசியல் மீடியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு சின்ன வயசு எந்த அனுபவமும் இல்லை பா பரம்பரை அரசியல் காரணமாக வாரிசு அரசியல் காரணமாக அரசியலுக்கு வந்தவர் அவருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் எந்த தொடர்பு இல்லை மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் உடனடியாக அதுக்கான அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி தான் திட்டத்தை செயல்படுத்த முடியும் எடுத்த உடனே கொண்டு வந்து தனியார் மருத்துவமனை மாற கட்டடத்தை கட்ட முடியாது அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை பிசிக்கல் உரக்குகளும் நடைபெற்று ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் செய்து எய்ம்ஸ் மருத்துவமனை நடைபெற்று கொண்டு மருத்துவமனை கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தேர்தல் களம் இன்னைக்கு எப்படி பயணிக்கிறதா நினைக்கிறீங்க மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துவிடும் நிச்சயமாக இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று அதிமுக கூட்டணி மீண்டும் அமோக வெற்றி பெற்று அம்மாவின் ஆசைப்படி எடப்பாடியார் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் பொள்ளாச்சி தொகுதிக்கு உடனே நீங்கள் வெற்றி பெற்றவுடன் என்ன கொண்டு வருவீங்க சார் என்ன விஷயம் மாவட்டம் கொண்டு வருவேன் மாவட்டம் ஃபஸ்ட்டு மாவட்டம் மாவட்டம் கொண்டு வந்து அதை மக்கள் செயல்படுத்து அதுபோக தனியாக மிகப்பெரிய ஒரு தேர்தல் அறிக்கை தயாரித்துக்கு அதை நான் இன்றைக்கு வெளியிடுவதாக இருக்கிறேன் சரி இந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டால் மக்கள் அதை உறுதியாக தெரிந்து கொள்வார்கள் பொள்ளாச்சி தொகுதிக்கு நான் என்னென்ன செய்வேன் என்பது அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது அதை இன்றைக்கு நான் நல்ல நேரம் பார்த்து வெளியிடுவேன் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதிக்கே தனி தேர்தல் அறிக்கையை பொள்ளாச்சி வெளியிடுகிறார் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னதெல்லாம் செய்தேன் இப்போ மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் நான் இதெல்லாம் சொல்கிறேன் சொல்கின்ற ஒவ்வொன்றையும் நான் உறுதியாக திடமாக நிறைவேற்றுவேன் பொள்ளாச்சி மக்கள் இந்த பேட்டியை நிச்சயம் பார்ப்பாங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார் அன்பார்ந்த பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்களே தொடர்ந்து சிறு வயது முதல் உங்களோடு ஒருவனாக இருந்து என்னுடைய அரசியல் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் என்றோ அமைச்சர் என்றோ துணை சபாநாயகர் என்றோ நான் வகித்த பதவிகள் அனைத்தும் உங்களால் எனக்கு வழங்கப்பட்டதவை என்று நான் கருதுகிறேன் நான் எப்பொழுதும் எந்த பதவியில் இருக்கிறேன் என்பதை உணர்வதில்லை உங்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று நான் சந்தோஷப்படுகிறேன் போல் என்னை மீண்டும் தேர்ந்தெடுத்து உங்களுக்காக தொடர்ந்து கடினமாக உழைக்க என் எல்லாம் கடந்த கால அனுபவங்களை பயன்படுத்தி ஆனமலையார் நல்லாறு திட்டம் பரம்பிக்குள ஆளியார் ஒப்பந்தத்திலே புதுப்பித்து பரம்பிக்குள ஆளியார் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டவுடன் ஆனமலையார் நல்லாறு திட்டம் கட்டி இரண்டு அணைகளையும் கட்டி முடித்து ஆண்டு முழுவதும் விவசாயிகள் விவசாயம் செய்யத்தக்க அளவுக்கு அணை நீர் நேரடியாக விவசாயின் பயிரின் வேருக்கு சென்று அடைய டேம் டு ரூட்ஸ் அதாவது அணையிலிருந்து பயிரின் வேருக்கு நேராக தண்ணீர் சென்று செல்லத்தக்க வழியை குழாய் பாசனத்தை இஸ்ரேல் முறை பாசனத்தை உருவாக்கி இந்த நாலு லட்சம் ஏக்கர் பாசன நிலத்தையும் ஆண்டு முழுவதும் விவசாயம் பெறத்தக்க நல்ல செழிப்பான பகுதியாக ஃபெர்டைல் லேண்ட்ஸாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும் மீண்டும் என்னை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று தாழ்வணிந்து உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் சார் உங்களுடைய தேர்தல் பிரச்சார நேரத்திற்கிடையே நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்த அமைக்கு நன்றி நன்றி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்